டிடிஎஃப் பாசனுக்கு தமிழ்நாடு போலீஸ்கிட்ட வாங்கி கட்டினது பத்தாதுன்னு சொல்லி இப்போ ஆந்திரா போலீஸ்கிட்ட வாங்கி கட்டுற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். டிடிஎஃப் வாசன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து திருப்பதிக்கு ட்ரிப் போயிருக்காருங்க. ட்ரிப் போனால் என்ன பண்ணணும், கம்முன்னு சாமியை கும்பிட்டு வரணும். ஆனால் அங்கே போய் வந்து அங்கே உள்ள பக்தர்களை வந்து ப்ராங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனையில் வந்து சிக்கியிருக்காரு. திருப்பதியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும், கூட்டம் அதிகமாக வந்துருக்கிறனால அங்கங்கே பக்தர்களை வந்து கூண்டில் வந்து அடைச்சி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணுற பக்தர்கள் வந்து எப்படா கதவை திறப்பாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த டிடிஎஃப் வாசனும் அவரோட ஃப்ரெண்டான ஆஜிஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம போய் அந்த பக்தர்களை வந்து ஏமாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கதவு பக்கத்தில் போய் நின்று கோவில் ஊழியர் மாதிரி அந்த கதவை திறக்கிற மாதிரி ஆக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தவொடனே அந்த கூண்டுக்குள்ளே இருந்த பக்தர்களும் சரி கதவை திறக்க போகிறாங்க, நம்ம சாமியை பார்க்க போகிறோன்னு சொல்லி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு கோஷம் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து பார்த்தவொடனே அந்த ஆஜிஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, வேகமாக வந்து சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்திருக்காரு. நாங்கள் ப்ராங்க் பண்ணிட்டோம்ல ப்ராங்க் பண்ணிட்டோம்லன்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் எல்லாமே அவங்களோட வீடியோவில் வந்து கவர் ஆயிருக்கு. இதை வந்து அவங்களோட யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் டிடிஎஃப் வாசனை எல்லாருமே பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ப்ராங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு திருப்பதி கோயில் தான் வந்து கிடச்சிச்சா, பக்தர்கள் அவங்க அவங்க சாமியை பார்க்கணும்னு சொல்லி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, அவங்கள போய் வெறுப்பேற்றுற மாதிரி வந்து ப்ராங்க் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி டிடிஎஃப் வாசனை கண்டபடி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு தகுந்தாப்பில் இந்த ஒரு விஷயத்தில் வந்து திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. உண்மையில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கும்போது டிடிஎஃப் பாசன் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி சம்பவங்களை வந்து பண்ணி நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடிக்கிறாரோ அப்படின்னு தாங்க வந்து தோணுது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், டிடிஎஃப் பாசனை போலீஸார் தான் விடாமல் துரத்தி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சிக்க வைக்கிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து பார்க்கும்போது வேணும்னே ஏதாவது பண்ணி சோசியல் மீடியாவில் அவரோட பேர் அடிபடணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணுறாரோன்னு தெரியுதுங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்கன்னா, டிடிஎஃப் பாசன் மேலே சரியான நடவடிக்கையை வந்து எடுக்கணும். இப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிற விஷயத்தில் அடுத்து அவர் இந்த மாதிரி செயல்கள் பண்ணுறதுக்கே பயப்படணும், அந்தளவுக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இது மாதிரி அவருக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த விஷயத்தில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.